Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ஒரு வீடியோ என்னன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம Subscribe பண்ணிட்டு பாருங்க friends. அது என்ன ரெசிபி நம்ம பார்க்க போறோம்னா மட்டன் கிரேவி தான் friends பார்க்க போறோம். வாங்க first நம்ம தேவையான பொருட்கள்லாம் பாத்துருவோம். நான் 1/2 கிலோ மட்டன் வாங்கியிருக்கேன். சீரகம் 1 டேபிள்ஸ்பூன், 3 தக்காளி, மிளகு 1 டேபிள்ஸ்பூன், 3 பட்டை வத்தல், சின்ன வெங்காயம் 2 கைப்பிடி அளவு, இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் ஒரு சின்ன ஜார் எடுத்து வச்சுருக்கேன். அதில் நான் காமிச்ச சீரகம், மிளகு, 2 பட்டை வத்தல் இதை மூணையும் போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா அடிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சா போகுது ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் குறக்குறன்னு இருக்கமானிக்க. இதை இப்போ நான் எடுத்து வச்சிடுறேன் ஒரு பவுலில். இப்போ நம்ம கிரேவி செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி செய்கிறோன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவுக்கு குக்கர் காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எப்படி செய்கிறோன்னு பார்த்துட்டு நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் ஃபஸ்ட்டு நம்ம வெட்டி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸிமம் நம்ம கிரேவின்னு வச்சாலே சின்ன வெங்காயம் போடுங்க, அதுதான் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் கிரேவிக்கெலாம். சின்ன வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா சின்ன வெங்காயத்தை விரைய விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ரொம்ப வந்து கருகிற மணிக்கு வேக விட்டுறாதீங்க, ஒரு நார்மலான பதத்திலையே. அடுத்து நம்ம தக்காளியை சேர்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளியை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2-3 உப்பு எடுத்து போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம உப்பு போட்டோம்னா சீக்கிரமே தக்காளி வந்து வெந்துடும், அதனால தான் நம்ம வந்து உப்பு சேர்க்குறோம். தக்காளி போட்டு முடிச்சதுக்கப்புறம், தக்காளி வெந்ததுக்கப்புறம் அடுத்து இஞ்சி பூண்டு விழுது நான் சேர்க்குறேன். நம்ம வந்து 1 ஸ்பூன் அளவு சேர்த்தா போதும், ஏன்னா நம்ம மிளகு சீரக கறி தான் வைக்க போகிறோம். அதனால் நான் 1 ஸ்பூன் இஞ்சி வெள்ளை போட்டு சேர்க்குறேன். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இப்போ அரைச்சி வச்சுருந்த சீரகம், மிளகு, பட்டை வத்தல் இதை மூணையும் போட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சு உங்கள்கிட்ட காமிச்சோம். அடுத்து நான் அதை சேர்க்குறேன். அதை சேர்த்ததுக்கப்புறம் கடைசியாக நம்ம என்ன சேர்க்குறோம்னா காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை ஆல்ரெடி நம்ம எதுக்கு சேர்க்குறோம்னு எல்லாருக்குமே தெரியும், ஒரு கலருக்காக தான் சேர்க்குறோம். அதை சேர்த்துடுறோம். சேர்த்து முடித்ததுக்கப்புறம் நல்லா எல்லாமே நல்லா எல்லாம் நம்ம போட்ட மசாலாம் நம்ம வெங்காயம் தக்காளியில் நல்லா ஒன்று சொன்னாக்குள்ள பர்றமானிக்கேன். எல்லா பக்கமும் நல்லா கிண்டி விட்டுக்கிறோம். கிண்டி விட்டு முடித்ததுக்கப்புறம் இப்போ நம்ம கறியை சேர்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து கறியை நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். இப்போ நான் கறியை சேர்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்து முடித்ததுக்கப்புறம் 2 கிண்டு கிண்டிட்டு ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, நார்மலாக தண்ணி ஊற்றுங்க. அந்த தண்ணியுமே நம்ம எதுக்கு ஊற்றுறோம் அப்படின்னா, தண்ணி ஊற்றாமல் நம்ம விசில் கொடுத்தோம்னா பிடிச்சிரும். அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு விசில் கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து 2 விசில் கொடுக்குறேன் என் குக்கருக்கு. உங்கள் குக்கரில் எப்படி வேகும்னு உங்களுக்கு தெரியும். 2 விசில் அதுக்குன்னு ரொம்ப விசில் கொடுத்தாலும் கறி வந்து மசிஞ்சிரும். நான் இப்போ 2 விசிலில் குக்கரை அமர்த்தி இறக்கிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இறக்கிட்டு நான் திறந்து காட்டுறேன் எப்படி கறி வெந்திருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ அறுப்புலேருந்து இறக்கிட்டோம், எப்படி இருக்குன்னு பாருங்கள். கறி வந்து நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு வந்து தண்ணி மட்டும் வற்றணும், அதனால் நான் ஒரு 15 மினிட்ஸ் வந்து திரும்ப நல்லா கொதிக்க வைக்கிறேன். கொதிக்க வச்சதுக்கப்புறம் நமக்கு கிரேவி நல்லா ரெடி ஆயிரும். சுவையான மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் உங்களுக்கு வந்து குக்கரில் காமிக்கிறத விட இப்படி வெளியே எடுத்து காமிச்சா நல்லாயிருக்குன்னு நான் ஒரு பவுலில் போட்டு உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வாசனைக்காக மேலே மல்லியலை தூவிட்டோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் செஞ்சது எப்படி இருந்ததுன்னு. இதே மெத்தடை நீங்களும் மறக்காமல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய டேஸ்ட் எங்கள் டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பில் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.